Do not go gentle into that good night by Dylan Thomas. Dylan Thomas, 20th century saint, the famous and a Welsh poet and writer. இவருடைய போய்ம்ஸ் மோஸ்ட்லி இந்த எமோஷனல் எலிமெண்ட்ஸோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதை இன்க்ளூட் பண்ணி இருக்கிற மாதிரி நிறைய போய்ம்ஸ் எழுதியிருக்காரு நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஹெச் லாரன்ஸ் ஜிஎம் ஹாப்கின்ஸ் இவங்களோட இன்ஃப்ளூன்ஸில் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காருன்னு நிறைய கிரிட்டிக்ஸும் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ சில ஃபேமஸான வாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் டெத் ஷால் ஹாவ் நோ டொமினியன் இதோடைய ஃபேமஸான போயம் அண்டர் மில்க்வுட் இது வந்து என்னுடைய ஃபேமஸான ஒரு ரேடியோ ட்ராமா ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய போயம்ஸ்க்கு தான் ரொம்பவே ஃபேமஸ் அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போயம் தோ நாட் கோ ஜென்ட்ல இன் டு தட் குட் நைட் ஓகேவா இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல பப்ளிஷான போயம் இது யாருக்கு டெடிகேட் பண்ணி எழுதியிருக்காரு அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணி எழுதிருக்கார் அவருடைய பாப்பாப்பாப்பாப்பாப்பாக்கு அவர் அப்பா வந்து ஒரு டெத் பெட்டில் இருக்கும்போது சாவு எதிர்த்து போராடுங்க சாவு வருது அது இன்னவெட்டபிள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை எடுத்து போராடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு பட் என்ன தான் இது ஒரு பர்சனலாக அவங்க அப்பாக்குன்னு டிக்கேட் பண்ண ஒரு போயமாக இருந்தாலும் இந்த பயமில் ஒரு யூனிவர்சல் மெசேஜ் இருக்குது வயசானவங்கெல்லாம் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாமல் அந்த இன்னவிட்டபிளான டெத்தை எடுத்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டில் அந்த பயம் எழுதிருக்காரு ஸோ நம்ம இப்போ போயம் லைன்ஸோடய சம்மரி பார்க்கலாம் போயம் லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க டு நாட் கோ ஜென்ட்லி இன்டு தட் குட் நைட் ஓல்ட் ஏஜ் சுட் பர்ன் அண்ட் ரேவ் அ க்ளோஸ் ஆஃப் டே ரேஜ் ரேஜ் அகைன்ஸ்ட் த டையிங் ஆஃப் த லைட் இந்த மேலே ஃபஸ்ட்டு ஒரு லைன் வருது அதுவும் மூணாவது அந்த லைனுமே வந்து ஆகிட்டே இருக்கும் இந்த பாயிண்ட்ல ஓகேவா அந்த மேலே தான் டைட்டிலாகவே இருக்குது ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தேன் டு நாட் கோ ஜென்டில் இன் டு குட் நைட் இதில் குட் நைட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஒன்று டெத்து அப்படி இல்லைனா நம்ம லைஃபோடய எண்டு இதுதான் ரெஃபர் பண்ணுது ஓகேவா ஸோ ரைட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க டெத்தையோ நம் நம்ம வாழ்க்கையோட முடிவை வந்து ஈஸியாக எடுக்காதீங்க டெத்தை ஈஸியாகவே லைஃப்பில் எடுத்துக்காதீங்க அதை காமாக வெல்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிவிட்டு ஓல்ட் ஏஜ் ஷுட் பேர்ன் அண்ட் ரேவ் அட் க்ளோஸ் ஆஃப் டே க்ளோஸ் அப்படின்னா எண்டிங் நம்ம லைஃபோட எண்டிங்கை தான் சொல்கிறார் வாழ்க்கையோட முடிவு அப்போ வயசானவங்க வந்து என்ன பண்ண சும்மா சாதனம் சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க டெத்தை ஈஸியாக எடுத்துக்காதீங்க அதை பேர்ன் பண்ணுங்கள் அதை அதை விட்டு ஒழிங்க விழிச்சுட்டு டே நான் சாவை எடுத்து போராடேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீங்கள் போராட்டமே தவிர என் வயசுக்கு முடிஞ்சு போச்சு என் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாதீங்க ஆ நான் செத்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்களே உங்கள் வில் குறச்சிக்காதீங்க குறைச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரேஜ் ரேஜ் ரெண்டு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அகைன்ஸ்ட் கைன்ஸ் த டையிங் ஆஃப் த லைட் இதுவுமே டையிங் ஆஃப் த லைட்டுமே த சேம் வெளிச்சம் நல்லா வெளிச்சமாக இருக்க நம்ம யூத் லைஃப் அப்படியே கொஞ்சம் மங்கி மங்கி டையிங்னா முடியுது டைம் ஓவர் நம்மளுடைய லைஃப் முடிய போகுது அப்படிங்கிறதான் அதுவும் ரெஃபர் பண்ணது ஸோ அது எதிர்த்து நீங்கள் போராடணும் ரேஜ் அதை எதிர்த்து ஒரு கோபத்தோடு நீங்கள் கொண்டு போராடணும் டெத்து வருது வயசாயிடுச்சு சாவப்படணும்னு சொல்லிட்டு சாவை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வயசானவங்க வராதீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே சொல்கிறாரு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க ஃபாதருக்கு அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறாரு அவங்க அப்பாக்கு நல்ல வயசாகி அந்த சாகர ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணி தான் அந்த போய் ஃபஸ்ட் ஃபஸ்ட் லைஃப்ட் ஸ்டான்ஸாலேயே சூப்பராக சொல்லிட்டார் ஓகேவா ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் பார்க்கலாம் தோ வைஸ் மென் அட் தியர் எண் நோ டார்க் இஸ் ரைட் பிகாஸ் தியர் வேர்ட்ஸ் ஹேட் ஃபோர்க் நோ லைட்னிங் தே டு நாட் கோ ஜென்ட்லி இன் டு தட் குட் நைட் இப்போ இந்த ஸ்டான்ஸ்ஸெல்லாம் யாரும் சொல்கிறாங்கன்னா வைஸ்மென் கொஞ்சம் நல்லா நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் அவங்கள சொல்கிறாரு என்ன நாலேஜ் உள்ள பர்சன்ஸ்லாம் அவங்களுடைய முடிவு வருது டார்க்னால் அந்த எண்டு அவங்க வாழ்க்கையில் சாக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருந்தாலும் தோ தெரிஞ்சிருந்தாலும் பிகாஸ் தியர் வேர்ட்ஸ் ஹேட் ஃபோர்க் நோ லைட்னிங் அதாவது அவங்க லைஃப்பில் வந்து அவங்க சாதிச்சிருக்கவே மாட்டாங்க ஃபோர்க் நோ லைட்னிங்னா இந்த உலகத்தில் அவங்க பெருசாக எதுவுமே சாச்சுருக்க மாட்டாங்க பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க தே டூ நாட் கோ ஜென்ட்லி இன் டு தட் குட் நைட் அதனால் அவங்க அந்த டெத்தை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க வா சாப்பிட்றேன் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அதனால் நாலேஜ் உள்ள பீப்புள் அவங்களுக்கு தெரியும் டெத்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் அது இன்னவிட்டபிள்னு தெரிஞ்சாலும் டெத்தை ஏற்றுக்கிட்டு ஈஸியாக வெல்கம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அச்சீவ் பண்ணுறது நிறையா இருக்குன்னு செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் சொல்கிறாரு தென் தேர்ட் ஸ்டாண்ட்ஸா குட் மென் தி லாஸ்ட் வேவ் பை க்ரையிங் ஹவு பிரைட் தியர் ஆர் ஃப்ரையல் டீட்ஸ் மைட் ஹாவ் டான்ஸ்ட் இன் அ க்ரீன் பே ரேஜ் ரேஜ் அகைன்ஸ்ட் த டையிங் ஆஃப் தி லைட் இப்போ குட்மென் கொஞ்சம் நல்லா மனுஷங்க அவங்க லைஃப்பில் அவங்களுடைய லாஸ்ட் ஃபேஸ் அதாவது இந்த லாஸ்ட் வே வந்து லாஸ்ட் ஃபேஸ் வாழ்க்கையோட கடைசி டைமில் இருக்கும்போது க்ரையிங் ஹவு பிரைட் திஆர் ஃப்ரைல் டீட்ஸ் ஃப்ரைல் டீட்ஸ்னால் அதாவது முக்கியமில்லாமல் எடுக்கப்பட்ட முடிவுகள் இப்போ வந்து நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கும் நம்ம தேவையில்லாத முடிவு எடுத்து இல்லை ஒழுங்காக முடிவெடுக்காமல் நிறையா மொமெண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ இவங்க அவங்களுடைய கடைசி ஃபேஸில் இருந்த நல்ல மனுஷங்கள்லாம் கடைசி ஃபேஸில் இருக்கும்போது கடைசி வாழ்க்கைய கடைசி காலத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்களாம் என்னடா இப்படிலாம் முடிவு எடுத்துட்டோமே அந்த நேரத்தில் இப்படி எடுத்திருந்தா அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஸோ டீட்ஸ் மைட் ஹாவ் டான்ஸ் இன் அ கிரீன் பே க்ரீன் பேனா அந்த யூத் டைமில் நல்லா சூப்பராக கொண்டாடி இருக்க வேண்டிய நிறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன தப்பான முடிவுகளால் எவ்வளோ மொமெண்ட்ஸை இறந்துருக்கோம் அவங்க எப்போ யோசிப்பாங்களாம் அந்த சாவர அந்த கடைசி டைம்ல அந்த லாஸ்ட் வேவ் கடைசி நேரத்துல அதெல்லாம் யோசிப்பாங்க சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க ரேஜ் ரேஜ் அகைன்ஸ்ட் த டையிங் ஆஃப் தி லைட் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டெத்த எடுத்து அப்படியே ரேஜ் ஒரு கோவத்தோட அந்த டெத்தை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா தென் ஃபோர்த் ஸ்டான்ஸா வைல்டு மேன் ஹோ காட் என் சாங் த சன் ஃப்ளைட் அண்ட் லேண்ட் டூ லேட் தே க்ரீவ் இட் ஆன் இட்ஸ் நாட் கோ ஜென்ட்லி இன்று தட் குட் நைட் இப்போ வைல்டு மேம் நல்லா டேரிங்காக தைரியமாக இருக்கும் இப்பிள் அவங்க லைஃப்பில் பல அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்னா ஹூ காட் அண்ட் சாங் த சன் இன் ஃப்ளைட் சூரியன் வரைக்கும் போய் அப்படியே பறந்து வானத்தில் பறந்து அப்படின்னு அதாவது அதுதான் எல்லாம் இல்லாத அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க லைஃப்பில் டேரிங்காக இருக்கிற பீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அவ்வளோ சேட்ட பண்ணி ஜாலியாக அவங்க லைஃப்பை வாழ்ந்த அவங்களும் லேண்ட் டூ லேட் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம வந்து இந்த ட நம்ம ஜாலியாக இருக்கோம் இந்த சன்னு மறையும் அதாவது நம்ம என்ன ஆகும் என் ஆகும் அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரியும் ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க டூ நாட் கோ இன் டூ தட் குட் நைட் அவங்களுமே அதை என்ன பண்ண மாட்டாங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க டெத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் இன்னும் முடியலைன்னு நிறைய இருக்குது ஸோ நம்ம பண்ண அட்வென்ச்சர்ஸ் கம்மி தான் அப்படிங்கிறதுன்னு தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்க டெத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தென் ஃபிஃப்த் ஸ்டான்ஸ் தான் மென் நியர் டெத்

அவங்ககிட்ட என்ன இருக்குமா ஒரு என்வாய்டன்மெண்ட் இருக்கும் நம்ம கொஞ்சம் நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு டெத்தை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ கண்ணு தெரியலை அப்படிங்கிறத அவங்க இதாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அவங்கள ரொம்ப வயசான ஆட்கள் எல்லாருமே ஸோ கிரேவ் மென் நியர் டெத் சாவுக்கு அவங்க சாவும் கிட்ட வரப்போது ரொம்ப வயசானவங்க சாவு கிட்ட வரப்போகிற பர்சன் கண்ணு தெரியாதவங்க ஹூ சீ வித் பிளைண்டிங் சைட் ஐஸ் குட் பிளேஸ் லைக் மெடியோஸ் அண்ட் பி கே இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த என்லைட்மெண்ட்டை குறிக்குது அவங்க கண்ணு தெரியாதவங்க தான் வயசானவங்க தான் சாவு கிட்ட சீக்கிரம் சாவு போகிற ரொம்ப வயசானவங்க தான் அப்படிப்பட்ட இருக்கிறவங்க அவங்களுமே கண்ணு தெரியாம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கண்ணு தெரியாதவங்களுக்கு நல்ல நாலேஜ் சூப்பராகவே இருக்கும் ரேஜ் ரேஜ் அகைன்ஸ் தி டையிங் ஆஃப் தி லைட் ஆனால் அவங்களுமே என்ன பண்ணுவாங்க டெத்தை எடுத்து போராட தான் செய்வாங்க சாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்ட்ஸால் தென் சிக்ஸ் ஸ்டாண்ட்ஸா அண்ட் யூ மை ஃபாதர் தேர் ஆன் த சேட் ஹைட் கேர்ஸ் பிளெஸ் மீ நவ் வித் யுவர் ஃபியர்ஸ்ட் இயர்ஸ் ஐ ப்ரே டு நாட் கோ ஜென்ட்லி இன் டு தட குட் நைட் ரேஜ் ரேஜ் அ ஐன்ஸ் டையிங் ஆஃப் தி லைட் ஃபர்ஸ்ட் டான்ஸ்ஸால எப்படி அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி என்னிங்கும் அவங்க அப்பாவுக்கு சொல்லியே முடிக்கிறாரு அண்ட் யூ மை ஃபாதர் இதில் டேரக்டாகவே அவங்க ஃபாதர் அட்ரஸ் பண்ணுறாரு என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஆன் த சேட் ஹைட் சேட் ஹைட் தான் பீக் ஆஃப் தி மைன்டை அந்த உச்சிக்கு போயிட்டார் அவர் வாழ்க்கைய ஆரம்பிக்கும்போது கீழே ஏற ஆரம்பிச்சு இப்போ மலையோட உச்சியில் லைஃபோட எண்டுக்கு போயிட்டார் பீக் ஆஃப் தி மைன்டைன் சேட் ஹைட் கர்ஸ் பிளெஸ் நீங்கள் கேர்ஸ் கேர்ஸ் பண்ணாலும் சரி ப்ளஸ் பண்ணாலும் சரி மீ நவ் வித் யுவர் ஃபியர்ஸ்ட் இயர்ஸ் உங்கள் கண்ணீரோட எனக்கு எதாவது கொடுங்கப்பா ஒன்று பிளஸ் பண்ணுங்கள் இல்லை கேர்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேர்டன் கொடுத்தாலும் பரவாயில்ல கிஃப்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கண்ணீரோட ஒரு இது கொடுங்க ஐ ப்ரே நான் வேண்டுறேன் டு நாட் கோ ஜென்ட்லி இன் டு தட் குட் நைட் நான் வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் அந்த சாவோட சாவை ஈஸியாக ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க ரெஃப்யூஸ் பண்ணுங்கள் சாவு கூட போராடுங்க ரேஜ் ரேஜ் அதோட போராடுங்க போராடி அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே வாங்க சாக வேண்டாம் சாக கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் ப்ரேயும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போயம் என்ன பண்ணுறாரு டைலன் தாமஸ் ஸோ இந்த போயமோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் அண்ட் டெத் இது ரெண்டு பத்தியுமே இந்த போயமோட ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு தென் இன்னவிடபிலிட்டி ஆஃப் டெத் டெத் வந்து இன்னவிட்டபிள் அது யாராலுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தாண்டி இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது அதையும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போராட்டம் என் டெத் எடுத்து போராட்டம் என்னங்கிற கொஷின் தான் அந்த போயில வைக்கிறாரு தென் ஃபைட் அகேன்ஸ்ட் டெத் அதான் என் டெத் எடுத்து நம்ம போராடி தீரணும் அப்படிங்கிறதான் அந்த போயமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு டைலன் தாமஸ்